ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா இறை தந்தை என்று கூறப்படுவது சிவபாபா. அவர்தான் சொர்க்கத்தை படைக்கிறார். சொர்க்கம் என்பது கிருஷ்ணபுரி தான். அதனை பற்றி சரியான விளக்கங்களை தந்தை கூறுகிறார். வேத சாஸ்திரங்களில் வேறு மாதிரியாக எழுதி வைத்துள்ளார்கள். இதனையெல்லாம் தந்தை தெளிவுபடுத்துகிறார். என்னவென்று பார்ப்போம். பாடல் ஒன்று உள்ளது, ஒரு வரி. உங்களை அழைக்க மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தே. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இறை தந்தையைத்தான் அழைக்கின்றனர், கிருஷ்ணரை அல்ல. பாருங்கள், மீண்டும் கம்சபுரிக்கு பதிலாக கிருஷ்ணபுரியை உருவாக்குங்கள் என்று பாபாவுக்கு சொல்வார்கள். கிருஷ்ணரையும் அழைக்க மாட்டார்கள். கிருஷ்ணபுரியோ சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். இந்த அனைத்து தவறுகளும் சாஸ்திரங்களால் ஏற்பட்டுள்ளன. இப்போது பாபா உண்மையான விஷயங்களை புரிய வைக்கிறார். உண்மையில் முழு உலகத்தின் உயர்வான இறை தந்தையை, அதாவது காட்ஃபாதர், அவரை அவர்தான் ஆவார். அனைவரும் அந்த ஓர் இறை தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். மனிதர்கள் கிறிஸ்து, புத்தர் அல்லது தேவதைகள் முதலானவர்களை நினைவு செய்கின்றனர் என்ற போதிலும், ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் தர்ம ஸ்தாபகரை நினைவு செய்கின்றனர். நினைவு செய்வது துவாபர யுகத்திலிருந்து தான் ஆரம்பமானது. பாரதத்தில் பாடப்படவும் செய்கிறது. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை. பிற்காலத்தில்தான் நினைவு செய்வதற்கான வழக்கம் வந்துள்ளது. ஏனென்றால் துக்கம் முதன் முதலில் பாரதவாசிகள் நினைவு செய்ய தொடங்கினர். அவர்களை பார்த்து மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களும் தங்கள் தர்ம ஸ்தாபகர்களை நினைவு செய்ய தொடங்கினர். பாபாவும் தர்ம ஸ்தாபகர் ஸ்தாபனை செய்பவர். ஆனால் மனிதர்கள் பாபாவை மறந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். லக்ஷ்மி நாராயணரின் தர்மத்தினை பற்றி அவர்களுக்கு தெரியாது. லக்ஷ்மி நாராயணரையோ கிருஷ்ணரையோ நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சமர்ப்பணம் என்ற சொல்லுக்கு மிக அழகான விளக்கத்தை கொடுக்கின்றார் தந்தை. அதை பற்றி இன்றைய முரளியில் பார்க்கலாம். பாபா பார்க்கின்றார், குழந்தைகள் இன்று மிக நல்ல நிச்சய புத்தியுடன் இருக்கிறார்கள், நாளை சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயாவின் புயல் வருவதால் மனநிலை கீழிறங்கிறது என்றால் பாபா இதில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஞானத்தில் வந்தீர்கள், சமர்ப்பணம் ஆனீர்கள் என்றால் நீங்கள் ட்ரஸ்டி ஆகிறீர்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சமர்ப்பணமாகிவிட்டால் பிறகு சேவையும் செய்ய வேண்டும், அப்போது பிரதிபலன் கிடைக்கும். சமர்ப்பணமாகிவிட்டு பிறகு சேவை செய்யவில்லை என்றால் கூட அவர்களுக்கு உணவளிக்கத்தான் வேண்டும். அந்த பணத்தால் உண்டு உண்டு தங்களுடையதை அழித்து கொள்கிறார்கள், சேவை செய்வதில்லை. மனிதர்களை வைரம் போல் ஆக்குவதற்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக பாபாவின் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். சேவை செய்யவில்லை என்றால் சத்தியுகத்தில் சென்று தாசதாசி ஆவார்கள். யார் படிப்பை நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பும் உயர்ந்ததாக இருக்கும். யார் ஃபெயிலாகி விடுகிறார்களோ அவர்கள் போய் தாசதாசி ஆவார்கள் என்பதுதான் சமர்ப்பணம் என்ற சொல்லுக்கு அடிப்படையான தாரணையார விஷயமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/11/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, பகலில் சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்களை செய்யுங்கள், இரவில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள்.
புத்தியில் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்கள், அப்போது போதை அதிகரிக்கும். கேள்வி: மாயா எந்த குழந்தைகளை நினைவில் இருப்பதற்கு கூட விடுவதில்லை? பதில்: யார் ஒருவருடைய புத்தி வேறு யாரிடமாவது சிக்கிக் கொண்டுள்ளதோ, யாருடைய புத்திக்கு பூட்டு போடப்பட்டு உள்ளதோ, படிப்பை நன்றாக படிப்பதில்லையோ, மாயா அவர்களை நினைவில் அமர்வதற்கு கூட விடுவதில்லை. அவர்கள் மன்மனாபவ நிலையில் இருக்க முடியாது. பிறகு சேவைக்காகவும் அவர்களின் புத்தி செயல்படுவதில்லை. ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தால் பெயரை கெடுத்து விடுகின்றனர், ஏமாற்றி விடுகின்றனர் என்றால் தண்டனைகள் அடைய நேரிடுகிறது. பாடல்: உங்களை அழைக்க மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இறை தந்தையைத்தான் அழைக்கின்றனர், கிருஷ்ணரை அல்ல. வாருங்கள், மீண்டும் கம்சபுரிக்கு பதிலாக கிருஷ்ணபுரியை உருவாக்குங்கள் என்று பாபாவுக்கு சொல்வார்கள். கிருஷ்ணபுரியோ கிருஷ்ணரையோ அழைக்க மாட்டார்கள். கிருஷ்ணபுரியோ சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. மேலும் பாபா சொல்கிறார், நான் பிரம்மாவின் கமலவாய் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய முதலிடை கடையின் ரகசியத்தை சொல்கிறேன். டிராமாவில் என்ன உள்ளது? இது மனிதர்களின் புத்தியில் வர வேண்டும். இது எல்லையற்ற டிராமா. இதில் நாம் நடிகர்கள் என்று சொன்னால் டிராமாவின் முதலிடை கடை பற்றிய ரகசியம் புத்தியில் இருக்க வேண்டும். யாருடைய புத்தியில் இது இருக்கிறதோ அவர்களுக்கு மிகுந்த போதை இருக்கும். நாள் முழுவதும் சரீர நிர்வாகம் செய்தீர்கள், இரவில் அமர்ந்து நினைவில் கொண்டு வாருங்கள். இந்த டிராமா எப்படி சுற்றி வருகிறது? இதுவே மன்மனாபவாகும். குழந்தைகள் அறிவார்கள், விநாசம் முன்னாலேயே நின்று கொண்டுள்ளது. அனைவரும் துக்கத்தில் வந்து கூக்குரல் இடுகின்றனர், ஏ பகவானே இரக்கம் வையுங்கள். ஐயோ ஐயோ என கூக்குரலிடும் போது பகவானை நினைவு செய்வார்கள். பிரிவினை சமயத்தில் எவ்வளவு நினைவு செய்தனர், ஹே பகவானே கருணை செய்யுங்கள், காப்பாற்றுங்கள். இப்போது என்ன பாதுகாப்பு செய்வார்? காப்பாற்றுபவரையே அறிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி காப்பாற்றுவார்? இப்போது பாபா வந்துள்ளார், பாபா புரிய வைக்கிறார். ஆனால் யாருடைய புத்தியிலாவது பதிவது என்பது கஷ்டம். இப்படி இப்படி சேவை செய்யுங்கள் என்று இந்த ஸ்ரீமத் பாபாவிடம் இருந்து கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. இதுவும் எப்படிப்பட்ட அதிசயமாக உள்ளது! எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்! நாள் முழுவதும் சிவபாபாவின் நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். இவரும் அவருடைய ரதம் பிரம்ம பாபாவும் துணை ஆகிறார் இல்லையா? பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், போதும். இந்த மன்மனாபவ என்ற சொல் சரியானதுதான், ஞானக்கடல். என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகும். வரதானம்: மனம் மற்றும் வாக்கு சக்திகளை யதார்த்தமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் செயலில் ஈடுபடுத்தி தீவிர முயற்சியாளராக. ஸ்லோகன்: எனது எனும் அதிகாரத்தையும் தியாகம் செய்தவரே முற்றிலும் மோகத்தை விட்டவர் ஆவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று சிறப்பு வகுப்பில் பார்ப்போம் மாதேஸ்வரி அவர்களின் மதுர வாக்கியம். தலைப்பு என்னவென்றால், மனதின் அமைதியின்மைக்கு காரணம் கர்ம பந்தனம், அதே அமைதிக்கு ஆதாரம் கர்மாதீத்தி நிலை. விளக்கம் பார்ப்போம். நமக்கு மன அமைதி கிடைத்து விட வேண்டும் என்று உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பம் அவசியம் இருக்கிறது. எனவே அநேக முயற்சிகள் செய்தபடியே வந்துள்ளார்கள். ஆனால் மன அமைதி இதுவரையிலும் பிராப்தி ஆகவில்லை. இதற்கான சரியான காரணம் என்ன? இப்பொழுது முதலில் மனதில் அமைதியின்மைக்கான முதல் வேர் என்ன என்பது பற்றி சிந்திப்பது அவசியம். மனதின் அமைதி இல்லாமல் செல்வதற்கு முக்கிய காரணமாவது கர்ம பந்தனத்தில் சிக்கிக்கொள்வது. மனிதன் இந்த ஐந்து விகாரங்களின் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடாத வரையும் மனிதர்கள் அமைதியின்மையிலிருந்து விடுபட முடியாது.
கர்ம பந்தனம் அறுபட்டு விடும் பொழுது மன அமைதி, அதாவது ஜீவன் முக்தியை அடைந்து விட முடியும். இந்த கர்ம பந்தனம் எப்படி அறுபடும் என்பது பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டும். மேலும் அதற்கு விடுதலை கொடுப்பவர் யார்? எந்த ஒரு மனித ஆத்மாவும் எந்த ஒரு மனித ஆத்மாவிற்கும் விடுதலை அளிக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். இந்த கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கை துண்டிப்பவர் ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே தான். அவரே வந்து இந்த ஞான யோக பலத்தினால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். எனவேதான் பரமாத்மாவிற்கு சுகமளிக்கும் வள்ளல் என்று கூறப்படுகிறது. முதலில் நான் ஆத்மாவேன், உண்மையில் நான் யாருடைய குழந்தையாக உள்ளேன், எனவே உண்மையான குணம் என்ன என்ற ஞானம் முதலில் இருக்கவில்லை. இது எப்பொழுது புத்தியில் வந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் கர்ம பந்தனம் அறுபட முடியும். இப்பொழுது இந்த ஞானம் நமக்கு பரமாத்மா மூலமாகத்தான் பிராப்தி ஆகிறது. அதாவது பரமாத்மா மூலமாகத்தான் கர்மபந்தனம் அறுபடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை, நவம்பர் 2023. தலைப்பு: ஆசீர்வாதம் கொடுங்கள், மேலும் ஆசீர்வாதம் அடையுங்கள். 12வது கருத்து: யாருக்கு உளமாற எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றதோ அந்த உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகிறது. ஆகவே முயற்சி எளிதாகி விடுகிறது. இதற்கான சேவையின் புண்ணியத்தை சதா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சுகம் கொடுக்கும் போது அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. முயற்சியில் அந்த ஆசீர்வாதங்கள் சேர்ந்து விடுகின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சிறப்பாக ஒரு கருத்தை தந்தை இரவு வகுப்பில் எடுக்கின்றார் குழந்தைகளுக்கு. அதனுடைய தலைப்பு என்னவென்றால் கர்மாதீத் அவஸ்தா நிலை. அதனை பற்றி பார்ப்போம். குழந்தைகளே, ஷோபாபா பிரம்மா மூலம் சொல்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள், பிறகும் கூட வேலை முதலியவற்றால் மறந்து போகின்றனர், இதை மறக்கக்கூடாது. இதுதான் முயற்சியின் விஷயம். பாபாவை நினைத்து நினைத்தே கர்மாதீத் அவஸ்தா வரை சென்று சேர வேண்டும். கர்மாதீத் அவஸ்தா நிலை அடைந்தவர்கள் ஃபரிஸ்தா என சொல்லப்படுகின்றனர். ஆகவே எப்படி யாருக்கு சொல்லி புரிய வைப்பது என்று இதை நன்றாக சிந்தனை செய்யுங்கள். மனதில் நிச்சயமும் உறுதியும் இருக்க வேண்டும். நாம் சகோதரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும், பாபாவிடம் செல்ல வேண்டும், காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று அநேகர் சொல்கின்றனர். ஆனால் இதில் காட்சி பார்த்தல், அதாவது சாட்சாத்காரம் முதலியவற்றின் விஷயம் கிடையாது. பகவான் வந்து கற்றுத்தருகிறார், மேலும் வாயின் மூலம் சொல்கிறார். நீங்கள் நிராகார் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. எங்கு வேண்டுமானாலும் வேலை முதலியவற்றில் அமர்ந்து கொண்டே அவ்வப்போது பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உத்தரவிட்டுள்ளார், என்னை நினைவு செய்யுங்கள், நிரந்தரமாக நினைவு செய்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இந்த படிப்பே மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு. அதை ஒரு தந்தை மட்டுமே கற்றுத்தருகிறார். நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டுமென்றால் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் கூட நினைவு செய்ய வேண்டும். கர்மாதீத் அவஸ்தா வரை சென்று சேர்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அது கடைசியில் நடைபெறும். கடைசி நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால் புருஷார்த்தத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. Thank you.
Thank you.
முரளி.